நம் தூத்துக்குடியை அலங்கரிக்க புதுப்பொலிவுடன் மீண்டும் வருகிறது தமிழ் பண்பாட்டின் மாபெரும் திருவிழா நெய்தல் தூத்துக்குடி கலை விழா. பெல்காம், உப்பளி, தாறுவாடு இந்த ஏரியாவில் நைட் டைமில் வண்டி ஓட்ட முடியாது. ஆனால் நம்ம ரன்னிங்கில் போயிட்டு இருப்போம் தெரியாது, மேடு அது. உப்பளிங்கிறது பைபாஸ் மேடு, மேட்டில் வண்டி சும்மா அளவாக தான் ஸ்பீடில் போகும். இவருக்கு பின்னாடி வந்து ஏறி டார் பைக் கழிச்சு இப்படி எடுத்து போயிடுறாங்க. பீஜாப்பூர் தானே சோலாப்பூர், சோலாப்பூர்ல மகாராஷ்டிரா எம்எச் வந்துடுது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஏரியாவில் நைட் டைமில் வண்டி ஓட்ட முடியாது, ஓட்டிட்டா நமக்கு உயிர் கிடையாது. திடீர்னு பார்த்தா ஜீப்பில் வருவான், ஜீப்பில் வந்து நிப்பாட்டு ஓட்டை கட்டு, ஜீப்பில் வந்து நிப்பாட்டு கண்ணத்துக்கு கையில் வச்சுருவான். அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. பேசாமல் இருக்கிறத கொடுத்துட்டோம்னா தப்பிச்சுக்கலாம். பாம்பேக்கு லோடி போனேன், போனாது ஒரு படுத்து விடிகள் மூணு நாலு மணி டைம் இருக்கும். திடீர்னு மொதல் டிரைவர் வந்து என்ன தட்டி எழுப்புனார், அப்பா எதிரே இப்போ டீசல் தர்றாங்கன்னு எத்திரிச்ச படாப்பட்டு எந்திரிக்கலாம், டக்குனு ஜீப்பை தூக்கிட்டு ஓடிட்டோம். போயிட்டு திரும்பி வந்தால் நல்ல சாப்பாடு, நல்லா பொண்டாட்டி உள்ள வள்ளின்னா பாடி வரும். கொஞ்சம் நல்ல நல்ல ஆளாக இருந்தோம்னா செலவு பண்ணி பாடி கொண்டு வருவாங்க, இல்லை அங்கேயே புதைச்சிடுவாங்க. இதே எங்கள் டிரைவர் வாழ்க்கை, எங்கள் டிரைவர் வாழ்க்கை யாரும் இது வரைக்கும் முயற்சி பண்ணதில் யாரும் மரியாதை கொடுத்ததில்லை. ஆனால் நாங்கள் இல்லைன்னா உலகங்கள் இல்லை. வீட்டில் இருக்கிற வெங்காயத்தை காலையிலேருந்து பால் வரைக்கும் அத்தனை நாங்கள் தான் கொண்டு தரோம், யாருக்கு தெரியுது. நல்லா ஒரு வயசு பிள்ளையை காட்டி, சீலையை காட்டி, மேக்கப் பண்ணி ஒரு கார் செக்ஷன் நின்று நிப்பாட்டு டார்ச் அடிச்சுக்காட்டினா. அதான் எந்த மாநிலத்தில் இருக்கும் அந்த மாதிரி? அது மகாராஷ்டிரா இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, தமிழ்நாட்டிலே இருக்குது, தமிழ்நாட்டிலே இருக்குது, நம்ம தூத்துக்குடி லைன்லேயே இருக்குது. ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு இருக்கான டைமில் டார்ச் அடிச்சு காட்டுவாங்க, அவனை ஒரு அல்பாசிக்கு அவன் இறங்கி போயிடுறான். இறங்கி போனால் உள்ள காலத்தில் பத்து பேர் இருக்கிறான், அடித்து நோக்கி எடுத்துடுறான். அந்த சம்பவம் எனக்கே நடந்திருக்குது. லாரி ஓட்டுநர்களோட அந்த சவால் நிறைந்த வாழ்க்கையை தான் நான் மகாலிங்கம் அவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். எப்போதிலிருந்து லாரி ஓட்டுநராக பண்ணிவிடுங்க? 1993 மோட்டார் கிளினராக வந்தேன், 96 டிரைவர் ஆனேன். 96 ஒரு 2013 வரைக்கும் டிரைவரும் ஓனராக ஓடிட்டு இருந்தேன். 2013 மேலே டிரான்ஸ்போர்ட் வச்சு பண்ணிட்டேன். இது லாரி ஓட்டுநர் மட்டும்தான் ஏதோ ஃபாஸ்ட்டாக ஓட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தவறான அப்படி எல்லாம் கிடையாதுங்க. அன்னைக்கு எப்படி இருந்துச்சு அந்த லாரி? அன்னைக்கு 93-95 பார்த்தா டிரைவருக்கு ஒரு மரியாதை இருந்தது. 95-96 பார்த்தா டிரைவருக்கு மரியாதை இருந்து ஒரு ஆஃபீஸ்க்கே போனாலும் வாங்கினேன் அப்படின்னு உட்கார வச்சு டீயெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. இன்னைக்கு மரியாதை இல்லை எங்களுக்கு இந்த காலகட்டத்தில். என்ன காரணம்னா டிரைவரா எந்தெந்த ஊரை போயிட்டு வர்றான், தப்புகள் பண்ணுவானா செய்வானோ, அந்த தப்பு இங்கே வந்து நடக்குமான்னு பண்ணுறான், அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாரும் இப்போ டிரைவர் டிரைவர் மாதிரி ராலி டிரைவரு, சிடிசி டிரைவரு, கார் டிரைவரு, ஒரு வீட்டுக்குள்ள டிரைவராக போனாலும் ஓடுறாங்களாவா, அப்போ அவங்களும் தப்பு பண்ண மாட்டாங்க, நாங்கள் தான் தப்பு பண்ணுமா, ஏதாவது தப்பு சொல்கிறது. மக்கள் புரிஞ்சுக்கிறதில்ல எங்களை பற்றி, எங்களோட கஷ்டங்கள். மற்றவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் தான் டியூட்டி இருக்குது, ஆனால் எங்களுக்கு 24 மணி நேரம் டியூட்டி இருக்குது. நாங்கள் ஊர் விட்டு போயிட்டோம்னா என் பொன்னாடி காய்ச்சல் எடுத்து கொடுத்து பேக் எடுத்து கையில் கொடுத்தோம்னா நாங்கள் போயிட்டு வருவோம்னு சொல்ல முடியாது. நாங்கள் போகிற ஏரியெல்லாம் மகாராஷ்டிரா, குஜராத்து, இந்த ஏரியெல்லாம் போயிட்டுருக்குறோம். எத்தனை இடத்துல எத்தனை பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் யாரும் எங்களுக்கு இது பண்ணுறதில்லை, எந்த கவர்மெண்ட்டும் எங்களுக்கு வந்து இது பண்ணுறது இல்லையே. அன்டைம் படுத்துவாங்கன்னா அவங்களுக்கு ஏரிய இருக்கிற காசு பண்ணதெல்லாம் பிடிங்கிட்டு போயிடுறானுங்க. எங்கே இது நடக்கும்? அது நடக்கிறது கம்ப்ளீட்டுமே கர்நாடகா லைன், மகாராஷ்டிரா லைன். தமிழ்நாடு தானாலே சேஃப் இல்லை? ஆமாம், தமிழ்நாடு கேரளா என்றைக்கும் நமக்கு சேஃப்டியான ஊர் தான். கேரளாவும் நல்லா சேஃப். ஆமாம், கேரளா தமிழ்நாடு நமக்கு நம்ம ஒரு புண்ணியமான ஊர் தமிழ் இந்தியாவிலேயே. ஆனால் கர்நாடகா எல்லாம் தாண்டிட்டா கர்நாடகா ஃபுல்லாக கிடையாது. பெல்காம், உப்ளி, தாறுவாடு இந்த ஏரியாவில் நைட் டைமில் வண்டி ஓட்ட முடியாது. வேலேஷன் ரோடெல்லாம் வண்டிகள் இருக்கும், ஆனால் நம்ம ரன்னிங்கில் போயிட்டு இருப்போம் தெரியாதனால மேடு அது. உப்ளிங்கிறது பைபாஸ் மேடு, மேட்டில் வண்டி சும்மா அளவாக தான் ஸ்பீடில் போகும். இவருக்கு பின்னாடி வந்து ஏறி டார் பைக் கழிச்சு மெட்டி எடுத்து போயிடுறான். அது நெடுஞ்சாலை இந்த படத்தில் வர்றது மாதிரியா? ஆமாம் ஆமாம் ஆமாம், படத்தில் நடந்துட்டு இருக்கு. இன்னும் இருக்குமா அது? இருக்கு, இப்போ இருக்குது. இப்போ கூட சமயத்தில் நிறைய திட்டு போச்சே, இப்போ கூட போச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நாசிக் ரோடு, மகாராஷ்டிரா என்ன 13 போகும்போது சோலாப்பூர் தாண்டி போகும்போது, பீஜாப்பூர் தானே சோலாப்பூர், சோலாப்பூர்லேருந்து மகாராஷ்டிரா எம்எச் வந்துடுது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஏரியாவில் நைட் டைமில் வண்டி ஓட்ட முடியாது, ஓட்டிட்டா நமக்கு உயிர் கிடையாது. வருவாங்க என்ன பிரச்சனை? எல்லாம் பணம் தான் பிரச்சனை. அந்த டைம் நம்ம டைமில் கூட ஏற்றி போயிட்டு வண்டி போய் ஆகணும், போகலன்னா பார்ட்டி நம்மளை அடிப்பான், போகலன்னா ஓனர் பேசுவான், டைமுக்கு வண்டி போய் ஆகணும். அப்போ அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டைமில் வாங்க போகும்போது கொஞ்சம் டைம் எது பிரேக் வாங்கி கொஞ்சம் லேட்டாக போயிட்டோம்னா அந்த இடத்த பாஸ் பண்ணி ஆகணும். நம்மளுக்கு பாஸ் பண்ணி போயிட்டு போய் என்ன ஆகுது, அந்த டைமில் சிங்கிள் வண்டி தான் போயிட்டு இருப்பாங்க, வேறு வண்டிக்கு வரமாட்டாங்க. பயந்துட்டு வந்தது பார்த்து போயிட்டே இருப்போம் நம்ம பாட்டுக்கு. திடீர்னு பார்த்தா ஜீப்பில் வருவான், ஜீப்பில் வந்து நிப்பாட்டு ஓட்டை கட்டு, ஜீப்பில் வந்து நிப்பாட்டு கண்ணத்துக்கு கையில் வச்சிருவான். அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. பேசாமல் இருக்கிறத கொடுத்துட்டோம்னா தப்பிச்சுக்கலாம். அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது சம்பவம் நடந்திருக்கா? எனக்கு வந்து டீசல் திட்டு போயிருக்குது. அதை பற்றி சொல்லுங்களேன் அப்படின்னு. அதை பற்றி டீசல் அப்படின்ட்டு நான் இங்கேருந்து பாம்பேக்கு லோடு ஏற்றி போனேன், பூனாக்கு. பூனாக்கு லோடு ஏற்றி போய் இறக்கி போட்டு அந்த டைமில் வந்து ஒரு நைட் 2:30 டேங்க் ஃபுல் பண்ணிவிட்டு நகரில் வந்து ஒரு ஆஃபீஸ் இருக்குது, பொள்ளாச்சி கருத்து ஆஃபீஸ் வச்சுக்கிறாங்க. அப்போ நகரில் போகும்போது என்ன பேர் நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துக்குது, வண்டி ரிவேஸ் உள்ளே இறங்கலை, ஷெட்டுக்குள்ளே வலுக்குது.
வழுக்குன்னு போட்டு நான் இன்னொன்னே பெட்ஷீட் எடுத்து அப்படியே டோரில் வச்சு அப்படியே படுத்து வாங்கிட்டேன். டேங்க் ஃபுல் பண்ணியிருக்கிறேன். ஒரு படுத்து ஒரு வெடிக்கல் 3-4 மணி டைம் இருக்கும். திடீர்னு மொத்தம் டிரைவர் வந்து என்ன தட்டி எழுப்புனார். அப்போ எந்திரியப்பா டீசல் தர்றாங்கன்னு எந்திரிச்சப்படாப்பட எந்திரிக்கலாம் டக்குனு ஜீப்பை தூக்கிட்டு ஓடிட்டான். டேங்கில் இருந்து ஃபுல்லாக காலி. ஆனால் திருட வரவங்க ஜீப்பில் தான் வராங்க. ஜீப்பில் தான் வருவாங்க. ஜீப்பில் வருவாங்க. மோட்டர் பெரிய மோட்டர் வச்சிருப்பாங்க. கட்டிங் மலர் போட்டு கட் பண்ணிட்டாங்கன்னா டேங்க் ஓப்பன் ஆயிரும். வச்சா 2 செகண்டில் அவங்க ரோட் ஆயிரும். இப்போ நம்ம பொண்டாட்டி தாலி எல்லாம் அப்புறம் இங்கே வந்து ஓனருக்கு ஓனர் ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம வீட்டில் வந்து இருக்கிற பண்டு மாண்ட நகையில் வச்சு ஓனர் கணக்கு கட்டணும். சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க ஓனருக்கு. அதனால தான் இப்போ நான் என்ன சொல்கிறேன், எல்லா வண்டி கேமரா செட் பண்ணுங்கன்னு நான் சொல்லிடுறேன். அந்த நெடுஞ்சாலை படத்தில் காட்டுறாங்கல்ல, அதெல்லாம் உண்மையா? அது மாதிரி நடக்குமா? உண்மையான சீன். இப்போவும் பார்த்தீங்கன்னா உளுந்தூர் பேட்டை லைன்லாம் இப்போ தேங்கண்ணெய் சோப்பெல்லாம் ஏற்றிட்டு வந்தால் இப்போ வண்டி விடுறதில்ல, கம்பெனிக்கான வெடிஞ்சு தான் விடுறான். ஏதாச்சும் அவன் வெடிக்காலம் விட்டு வர டைமில் ஏதாவது பிரேக் டவுன் ஆகி இப்போ வண்டி வேலை செஞ்சுட்டு வருவான். அன்டைம் ஆயிருந்து உளுந்தூர் பேட்டை இந்த ஏரியாவில் வரும்போது கொஞ்சம் தூங்கிடுறாங்க. தூங்கும் போது வந்து என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு நிப்பாட்டி ஒரு 40-50 பாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடறானுங்க. மெயினாக இருக்கிறது ஹார்லிக்ஸ் சோப்பு. இதுக்குன்னு கேங்க சுற்றுவாங்களே. இதுக்குன்னு ஒரு கேங் இருக்குது. எந்த வண்டி பிரேக் டவுன் ஆகி பிரேக் டவுன் இல்லை, தூங்கும் போது பண்ணுறவங்க அசந்து யார் தூங்குறா? ஆமாம், தூங்கும் போது மேலே ஏறி வந்து பவுடர் மூஞ்சி கடிச்சுட்டு போட்டு லைட்டை மைக்கு மறந்த மாதிரி கடிச்சு பிடிச்சா தூங்கிடுவான் ஃபுல்லாகவே. அவன் என்ன பண்ணுறான்னு தெரியாது. பணம் காசு இருந்து வண்டியில் பொருள் இருந்தால் தூக்கிட்டு போயிடறான், இல்லைன்னா பிளேடு போட்டு போயிடறான். அப்படியே இருந்தவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் கேஸ் கீசெல்லாம் வந்தது இது வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனும் போய் சொல்ல முடியல. எனக்கு அதுக்கு ஆதாரம் இல்லைங்கிறாங்க. அதுக்கு மாதிரி பேசப்போ நீங்கள் தான் திருடுறீங்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து ஏகதேசம் எஃப்ஐஆர் காப்பி கொடுத்துறாங்க. தமிழ்நாட்டு கேரளாவில் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் காப்பி இது மாதிரி ஆயிருக்குது. ரைட், ஓகே, அதுக்கு எதனா பண்ணி நமக்கு எஃப்ஐஆர் காப்பி கொடுத்தாங்க. மகாராஷ்டிரம் போய் எஃப்ஐஆர் காப்பி வாங்க. முக்கியமாக நடக்கிறது மகாராஷ்டிரா, இங்கே கர்நாடகா ஒரு வேலை. ஆமாம், திருட்டு ஓவரா போகிறது மகாராஷ்டிரா ஃபுல்லாகவே. அங்கே என்ன சரக்கு லாரியில் வந்தால் முக்கியமாக குறி வைப்பாங்க அந்த கொள்ளையர்கள்? கொள்ளையர் வந்து குறி வைக்கிறது தேங்காய். தேங்காய் எண்ணெய், தேங்காய் எண்ணெய், வேலுஷன் லோடு, சோப்பு, அப்புறம் முக்கியமான பொருள் வெலஷன் லோடு தெரியும், ஆர்லெக்ஸ் இந்த மாதிரி லோடுகள். அப்படி இந்த தான் வர்றதில்ல, அவங்க லோடை பார்த்தா தெரியும். ஆனால் உள்ளே இதுதான் இருக்குது அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? எப்படி அந்த லோடு தெரியும் அவங்களுக்கு வந்து. இப்போ வந்து இப்போ தேங்காய் ஏற்றினா கேபினுக்கு மேலே போயிடும், இளநீ அந்த அப்படி தொங்கிட்டு கிடக்கும். ஒன்றுக்கு 4 டார்பாய் போட்டு கட்டினாலே அது சேஃப்டியான பொருள்னு தெரிஞ்சுக்கிறானுங்கப்பா. அந்த சேஃப்டி இது போக வந்து நம்ம ஒரு ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட்றப்போ நம்ம எதுக்கு ஆப்போசிட் டிரைவர் வருவார். நம்ம நின்றுப்போ என்ன ஏமாச்சா, எங்கடா போகிறேன், நான் நாசிக்கு போகிறேன்டா, என்னடா லோடு, சோப்படா மச்சா, இந்த வாடகை அங்கேருந்து இப்போ லீக்கோட்டாக வழி இருக்குது. கேட்டது அவங்க ஆளாக இருக்கும். ஆமாம், அங்கே உட்காந்துருப்பாங்க. தாபாலம் எல்லாம் தெரியாது நம்மளுக்கு. இதுக்குன்னா ஒரு கும்பல் சுற்றிட்டு இருக்குது உங்களுக்கு. நீங்கள் லாரியில் அதிகபட்சமாக எத்தனை பேர் பயணமாவீங்க இது போகிற மகாராஷ்டிராலாம் போகும்போது? 2 பேர் தானே? 2 பேர் தான். 2 பேர் ஒருத்தவங்க, ஒரு டிரைவர் கிளினர், இல்லை டபுள் டிரைவர் கிளினர், அவ்வளோதான். ஆக்சுவலி டிரைவர் கிடையாது இல்லை உலகத்தில், டிரைவர் கிடையாது, வண்டி ஓட்டம் கிடையாது, இதெல்லாம் சும்மா நிற்கிறாங்க. 2 பேர் இப்போ மேக்ஸிமம் ஓரளவுக்கு ஓட்டத்தஞ்சு கிலோ இருந்தாலும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஓட்டு கொடுப்போம். ஹைவேல இல்லை நம்ம டிரைவர் தான். எத்தனை மணி நேரம்னா இங்கே தமிழ்நாட்டில் வண்டி எடுத்ததுலேருந்து அங்கே நாசிக் போகிற வரைக்கும்? நாசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் மேக்ஸிமம் ஒரு 48 மணி நேரம் to 52 மணி நேரத்தில் போயிடுவோம். 48 மணி நேரம் 52 மணி நேரம் 52 மணி நேரத்தில் போயிடுவோம். இடையில ஒரு 5-6 தடவை உடனே பாட்டுவீங்களா? மேக்ஸிமம் நாங்கள் டைமிங்களோட மேக்ஸிமம் நிப்பாட்ட மாட்டோம். இங்கே வண்டி கிளம்புறக்கு முன்னாடி நமக்கு வேணுங்க ஜாமானதெல்லாம் வாங்கி வச்சுக்குவோம். ரன்னிங்லேயே சாப்பாடு ஆக்கிக்குவோம் நாங்கள். ரன்னிங்லேயே? ஆமாம், ரன்னிங்லேயே வண்டி சாப்பாடு ஆயிரும் எல்லாமே. அது எப்படி? ஆமாம், உங்களுக்கு ஹைவே ரோடு தானே, வண்டி குழியும் குண்டில் போகாது. ஹைவே ரோட்டில் போட்டுட்டுனா அது என்ன அடுப்பு? கேஸ் அடுப்பு தான். போயிட்டு திரும்பி வந்தா நல்ல சாப்பாடு, நல்ல பொண்டாட்டி உள்ள வள்ளினா பாடி வரும். கொஞ்சம் நல்ல ஒரு நல்ல ஆளாந்தோம்னா செலவு பண்ணி பாடி கொண்டு வருவாங்க, இல்லை அங்கே புதைச்சிருவாங்க. இதே எங்க டிரைவர் வாழ்க்கை. எங்க டிரைவர் வாழ்க்கை யாருமே இது வரைக்கும் முயற்சி பண்ணதில் யாரும் மரியாதை கொடுத்ததில்லை. ஆனால் நாங்கள் இல்லைன்னா உலகங்கள் இல்லை. நாங்கள் டிரைவர் ஓனர் ராலி டிரைவர்லாம் இல்லைன்னா வீட்டில் இருக்கிற வெங்காயத்த காலையிலேருந்து பால் வரைக்கும் அத்தனை நாங்கள் தான் கொண்டு தரோம். யாருக்கு தெரியுது? கோடி கோடியாக பணம் வச்சுங்க வீட்டில், வேணும் ரூமில் அடைச்சி உட்கார வச்சுக்கலாம். 3 பேர் பணத்தையும் காட்டல, பொம்பளையும் காட்டல, இது சோத்தையும் காட்டல, எது சாப்பிட்ணு பார்க்கலாம். நீங்கள் சாப்பாடு தான் இருக்கும். பொம்பளை வேணுமா பணம் வேணுமா? எதுவும் வேண்டாம், சாப்பாடு தான் அரைச்சானுக்கு வேணும். இந்த அரைச்சானது நாங்கள் கஷ்டப்படுறோம். என் குடும்பத்துட்டு போட்டு எனக்கு என்ன பொண்டாட்டி இல்லையா, பிள்ளை இல்லையா, குடும்பம் இல்லையா எங்களுக்கு? அங்கே எத்தனை ஸ்டேட்டு போயிட்டு வரோம். ஆனால் ஒரு தெரியாத மாநிலங்களுக்குள்ள பயணிக்கும் போது எங்கெங்கே நிற்கணும், எங்கெங்கே நிற்கக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லை? ஆமாம், தெரியணும் கண்டிப்பாக. முக்கியமாக லாரி ஓட்டுறவங்க எங்கெங்கே நிற்கணும், எங்கெங்கே நிற்கக்கூடாது அப்படின்னு இருக்கா? இருக்குதுண்ணே, அதை பற்றி சொல்லுங்க. அப்போ நம்ம லாரி எடுத்தோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி வண்டி எடுத்தோம்னா நேரமாக போயிட்டே இருப்போம். பெங்களூரு செக் போஸ்ட்லாம் இருந்தேன் அன்றைக்கி, இப்போ செக் போஸ்ட் நம்ம டேரெக்டாக போயிட்டே இருப்போம். பெங்களூர் தாண்டிட்டால் இந்த இடத்துல தான் நிற்காமனு இந்த இடத்துல தான் போகணும் கணக்கு இருக்குது. அப்போ நாங்கள் பெங்களூர் வண்டி எடுத்தால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இரியூர் போயிடுவோம். இரியூரில் தாபா ஹோட்டலுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அங்கே தான் போய் ஹால்ட்டு. ஆமாம், வேறங்கே நிற்க மாட்டோம் வழியில். தாபா ஹோட்டலில் இரியூரில் போய் நிப்பாட்டி சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கணும்னா எடுத்து டபுள் டிரைவர் தான் வண்டி போயிட்டு இருக்கு, நிற்காத வண்டி, சிங்கிள் டிரைவராக இருந்தால். இந்த இரியூர் தாண்டி ஆச்சுன்னா அடுத்து உப்ளி. உப்ளி அந்த ஹைவேல போக முடியாது எங்கனால. உப்ளிக்கு முன்னாடியே பைபாஸ் ரோட்டில் பெரிய தாபால்னு ஒரு 200 வண்டி நிப்பாட்டலாம். அங்கே போய் நைட் நிப்பாட்டி சாப்பிட்டு படுத்துக்கும். இப்படி சாப்பிட்டு போனோம்னா டைமுக்கு வண்டி போக டைமிங்கோடு ஏற்ற முடியாது. இந்த டைமிங்கோடு ஏற்ற போதுள்ள பிரச்சனை தான்
திருட்டு ஆக்சிடென்ட் இந்த மாதிரி வர்றது இல்லாமல். இது இல்லாமல் வந்து திரைப்படத்தில் நிறைய காட்டுறாங்கல்ல, அந்த பெண்கள் மாதிரி வந்து வேஷம் போட்டுலாம் நிற்பாங்க, டார் சைடுலாம் அடிப்பாங்க அப்படின்ட்டு, அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்க. அந்த அனுபவம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மேக்சிமம் எல்லா பெண்களும் ரோட்டில் நிற்கிறவங்க எல்லாருமே அந்த மாதிரி பண்ணுறதில்லை. இதுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது, நல்லா ஒரு வயசு பிள்ளையை காட்டி சீலையை காட்டி மேக்கப் பண்ணி ஒரு கார் செக்ஷன் நின்று நிற்பாட்டு டார் சைடு காட்டினா டிரைவர் என்ன பண்ணுவான்? அது எந்த ஸ்டேட்டில் அதிகமாக? அதர் ஸ்டேட்டில் தான், அதர் ஸ்டேட்டில் தான். அதான் எந்த மாநிலத்தில் இருக்கும் அது மாதிரி? அது மகாராஷ்டிரா இருக்குது, கர்நாடகா இருக்குது, தமிழ்நாட்டிலே இருக்குது, தமிழ்நாட்டிலே இருக்குது, நம்ம தூத்துக்குடி லைன்லேயே இருக்குது. தூத்துக்குடியில் நிறைய பேர் பாதிச்சுக்கிறாங்களே. தூத்துக்குடியில் லோடி கிளம்பும் போது, தூத்துக்குடியில் வைபாஸில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு 6 மணி 7 மணிக்கு மேலே இருட்டான டைமில் டார்ச் அடிச்சு காட்டுவோம். அவனை ஒரு அல்பாசிக்கு அவன் இறங்கி போயிடுறான், இறங்கி போனால் உள்ள காட்டில் 10 பேர் இருக்கிறான், அடித்து நோக்கி எடுத்துடுறான். அந்த சம்பவம் எனக்கே நடந்திருக்குது. நான் அதுக்காக லேடிஸ்ட் போனேன்னு சொல்ல, நான் வந்து கிருஷ்ணகிரியில் நான் அர்ஜுனில் லோடித்து வந்துட்டு இருக்கும்போது சரி பொள்ளாச்சி வந்துட்டு இருந்தேன், எனக்கு வகுத்தில் பயங்கர சாப்பிட்டது ஜீரணிக்கல. இதுக்கு டோல்கேட்டுக்கு பக்கத்தால் தான் நிப்பாட்டி நான் பாத்ரூம் போகிறக்காக நிற்கிறேன். கரெக்டாக உள்ளேருந்து ஒருத்த ஓடியாரு, அண்ணா அண்ணா ஓடி இருக்கணாண்ணா, என்னடாண்ணே அடித்து காசை கொடுங்குறாங்கண்ணாண்ணே. லேடிஸ்டம் போகல, அவன் பாத்ரூம் போனவன் தான் அவரும். ஆமாம், அவரும் வண்டி ஓரமாக நிப்பாட்டி போட்டு டோல்கேட்டுக்கு, கிருஷ்ணகிரி டோல்கேட்டுக்கு முன்னாடியே அந்த ஒரு கார்டு இருக்குது, நல்லா டோல்கேட்டுக்கு இது தெரியும், இடம் தெரியும், லைட்டு தெரியும். ஆனால் நம்ம உட்காந்துருக்கும் போது பின்னாடி வந்து சாகப்படுத்திட்டு போயிடல. என்னாச்சு அப்புறம்? என்னாச்சு? அடிச்சு அடிச்சு அவனுக்கு இது பண்ணிட்டேன் நான். என்ன சத்தம் பண்ணி நான் கால் மணி கழுவா மண்டிகளை ஏறி உட்காந்து வந்தேன், நான் ரோட்டில் வந்து உட்காந்து அப்புறம் காலை கழுவிட்டு போனேன். நான் தன்னோட கணவரோ தன்னோட ஒரு சொந்தக்கார ஒருத்தர் வந்து வெளிமாநிலத்துக்கு பயணம் மேற்கொள்றாருன்னா, அவர் பாட்டு வண்டி ஓட்டிட்டு போறாரு, என்ன தப்பு நடக்க போகுது, என்ன தப்பு பண்ண போறாரு அப்படின்றத இங்கே வீட்டில் போக முடியாது. ஆனால் அங்கே என்னெல்லாம் பண்ணதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், அங்கே என்ன மாதிரிலாம் நடக்கும்? நம்ம வீட்டு விட்டு வெளியே போயிட்டால் லேடிஸ் வேணால் லேடிஸ், சரக்கு வேணால் சரக்கு, என்ன வேணும் அனைத்தும் கிடைக்கும். வழியில் பணம் ஒன்று இருந்தால் எல்லாம் கிடைக்கும். இல்லை அதான் அந்த வழியில் இதெல்லாம் அவைலபிளாக நீங்கள் சொல்கிறதெல்லாம். ஆமாம், எல்லாம் அவைலபிள் தான். இன்னைக்கு நடந்திருக்க சம்பவம் தான் இதெல்லாம். அந்த ரோட்டில் எது நடக்காமல் இருக்குது? வீட்டில் போய் கட்டின முன்னாடி புருஷன் போயிருக்கலாம், வருவோம், சம்பாதிச்சிருவோம், நம்ம குழு கட்டலாம், கடனை கட்டலாம், வீடு வளர்றான்னு இருப்போம். இவன் போனவங்க ஜாலியாக தண்ணியை போட்டு கண்ட ஓட்ட போயிட்டு இருந்தா என்ன பண்ணுவான்? இப்போ லாரி ஓட்டுநர்கள் வந்து ஒரு 1000 கிலோமீட்டர் 1500 கிலோமீட்டர் பயணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பேசுனது வந்து நிறைய இது மாதிரி பெண்கள் மாதிரி வேஷம் அணிஞ்சிட்டு இருப்பாங்க, அப்புறம் வந்து எங்காச்சும் நிற்கும் போது பார்த்து நிற்கணும் இந்த மாதிரி மன்னிக்கணும் கொள்ளையர்கள் பார்க்கணும்னு சொல்கிறேன். இது மாதிரி என்னென்னலாம் அது மாதிரி அவங்களுக்கான அச்சுறுத்தல் அப்படிங்கிறது இருக்குது, அவங்க உயிருக்கே அச்சுறுத்தல் அப்படிங்கிறது மாதிரி? உயிருக்கு அச்சுறுத்தங்கிறது அதான் சொல்லணும்னா, இப்போ வந்து பெண்கள் வந்து அந்த குறிப்பிட்ட டைம் ஒரு 6 மணி 7 மணிக்கு மேலே இந்த பிரச்சனை நடக்கும். நைட் ஈவினிங் 6 to 7 to 10 மணிக்குள்ள நடக்கும், அதுக்கு மேலே நடக்காது. அது எல்லாரும் போவான்னு சொல்றது, சிலவரும் ஆசைப்பட்டு இறங்கி போறாங்க, சிலவரும் மாட்டிக்கிறாங்க, சில பெண்களுக்கு வாங்குற காசுக்கு வேலை எடுத்து அனுப்பிச்சு விடுறாங்க. ஆனா புதுசா ஒருத்தவங்க போறாங்க அப்படின்னா அவங்க தானே இதுல சிக்குவாங்க, பழைய மாதிரி போட்டாது அது மாதிரி இந்த இடத்துல நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஃபாஸ்ட் ஆப் விடுவாங்களா, நிக்காம போயிடுவாங்கல்ல? அது யாருமே இல்லைண்ணா, புதுசா போனாலும் பதுசா போனாலும் அவனுக்கு உணர்ச்சி ஒண்ணுதானே. இல்ல அதுக்கு முன்னாடி இது மாதிரி இவங்க வந்து கொள்ளை தெரியாது அடிச்சு புடுங்குவான் அப்படின்னு தெரிஞ்சா தெரியாது, தெரியாது, யாருக்குமே தெரியும், தெரியாம போறதா? வெளியே வராது இல்ல உங்களுக்கு ரிப்போர்ட்டு? இப்ப நான் அடிச்சுட்டு நம்ம போய் ஸ்டேஷன்ல கேஸ் கொடுக்க முடியாதுல்ல, நீ எதுக்கடா போனேன் போலீஸ் அண்ணையில அடிப்பான். நான் அடித்து பாதிச்சிட்டேன், உயிரோட வெளியே வந்துட்டேன், காசு தான் போச்சு, நான் என்ன போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்? அவன் என்ன அடிப்பான்ல, நீ எதுக்கு அங்கே நிப்பாட்டு, உனக்கு என்ன வேலை, லோடு இருக்குனியா, லோடு ஏற்றினியா, உனக்கு என்ன அந்த இடத்துல காட்டில் வேலை, நீ ஹைவே லோரம் போயிட்டே வேண்டியது தானே, இதுக்கு அங்கே நிப்பாட்டுப்பேன். நிற்கிற அவங்களுக்கு இதே மாதிரி அவங்களையும் கேட்கலாம் இல்லை, உனக்கு என்ன ஹைவேல வேலை அப்படின்ட்டு யாரையே போலீஸ்காரங்களை சொல்ல, அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. போலீஸ் வண்டி வரக்கும் போல ஓய் ஓயின் சவுண்ட் வருதுல, அவங்கள போய் கடக்க மறைச்சிருக்காங்களா, ஆரம்பிக்கிறேன் மறைஞ்சிருவாங்க அது மாதிரி சமயத்தில். ஆமாம், போலீஸ் வண்டி வருதுல மறைஞ்சிருவாங்க, போலீஸ்கார என்ன பண்ண முடியும்? தூத்துக்குடியிலேருந்து வரல ஹைவே ரோட்டில் இருக்குது, நீங்கள் 6 மணிக்கு மேலே போய் பாருங்க சும்மா காரில் அப்படியே. இல்லை ஒரு ஆள் ட்ரெஸ் போட்டு வாங்க போல, நான் வர கூட்டு போகிறேன், வாங்க மகாராஷ்டிரா போகலாம் கூட்டு போகிறேன், நான் டிரைவரை வரவாங்க, லைசன்ஸ் இருக்குது எங்கிட்ட ஒரிஜினல், 10 வருஷம் நான் வண்டி ஓட்டுறதில்ல, ஆனால் எவி இப்போ எங்கிட்ட இருக்குது, இந்த ட்ரிப் எவி வந்து கவர்மெண்ட் 5 வருஷத்துக்கு எவி கொடுத்துருக்கான், நான் ஒரு வண்டி வரேன் கூட வாங்க, அங்கங்கே எடுங்க கேமரா எடுங்க பாருங்க, உலகத்தை காப்பாற்றுங்க. நம்மளுக்கு மொத்தத்துக்கு டிரைவருக்கு ஒரு நல்ல வழி காட்டுங்க, ஓனருக்கு வழி காட்டுங்க. மோட்டார் இன்றைக்கி ஓட்டம் இல்லை, ரொம்ப கஷ்டம், ஒன்றும் லாபம் இல்லை. ஒன்று இந்த நேஷனல் பரம்பரை தூக்கணும், என்பி பெயிண்ட்டு லோக்கல் ஓட்டக்கூடாதுன்னு ஏதாச்சும் ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்கத்தான். இந்த மாதிரி மஞ்சள் பெயிண்ட்டுகளை ஓட்டி பிழைப்பாங்க. ஏன்ச்சா இன்றைக்கி பொள்ளாச்சியிலேருந்து டெல்லிக்கு கல்கட்டா 1,10,000 ரூபா அப்படின்னா இங்கே 90 ரூபா தான் வாடகை, சென்னையிலேருந்து 1-10 வாடகை, 550 கிலோமீட்டர் எம்டி போய் ஏற்றினாலே 1-10. இவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கேருந்து 20,000 ரூபாய்க்கு ஏற்றிட்டு சென்னையை போயிடுறாங்க. அப்போ 20,000 ரூபாய்க்கு இங்கேருந்து போனாங்கன்னா 600 கிலோமீட்டருக்கு 150 டீசல் பிடிக்கும், குறைஞ்சது 150-155 லிட்டருக்கு பண்டுகளுக்கு, 7,500 டீசல், 4,000 ரூபா டோல்கேட்டு, டிரைவர் பேட்டா, ஓனர் கையிலேருந்து 10,000 போடுறான், ஆனாலும் சரினு போகிறாங்க. இவங்க இப்படி போகிறனால என்ன ஆகுது, இந்த வண்டி ஓடுறது இல்லை லோக்கல் வண்டியை. அதனால் மெயினாக வந்து நேஷனல் பர்மிட்டுங்கிறது அந்த பர்மிட்டை தூக்க சொல்லுங்க, ஆறாருக்கு என்ன தகுதி இருக்குதோ அவங்க அந்த பணத்தை கட்டிட்டு ஓட்டிட்டு போகிறாங்க ஊருக்கு. அப்போ எல்லா ஊரும் லோடாகும், எல்லாருக்கும் ஆகும். இப்போ டெல்லி இன்றைக்கி மார்க்கெட்டு, இன்றைக்கி நான் டெல்லி இன்னைக்கு 5 வண்டியில் ஓட்டுறேன், தேங்காய் 1,70,000 ரூபாய்க்கு போச்சு 6 மாதத்துக்கு முடியல, இன்றைக்கி 1-25 தான் போகுது. ஏன்னாட்டே இப்போ டெல்லியில் ஆப்பிளும் சீசன் ஆயிடுச்சு, இது உருளைக்கிழங்கு சீசன், அங்கே நல்ல வாடகை வரல வாடகை, அது எப்பவுமே நார்மல் இதுதான். அப்போ இந்த டெல்லியை ரெகுலராக ஓட்டுறவன் இந்த ஆப்பிள் சீசன் ஆரம்பிச்சாச்சுன்னா எல்லாருமே டெல்லி போயிடுறாங்க.
இப்போ டெல்லி போறது மகாராஷ்டிரா போறது அப்படின்னு சொல்றீங்கல்ல, இப்ப அது பெரும்பாலும் என்ன ஏத்த என்ன சரக்கு ஏத்த இங்க இருந்து எம்டியா போகாது எம்டி போகாது பொள்ளாச்சியில இருந்து பாத்தீங்கன்னா எல்லா லோடுமே அனைத்தும் பொள்ளாச்சி தேங்காய் இளநீ இங்க இருந்து ஏத்திட்டு போறது இதெல்லாம். ஆமா, அங்கிருந்து வரதெல்லாம் ஆப்பிள் உருளைக்கிழங்கு நம்ம மோட்டார்பட்ட ஜாமனங்கள் கம்பி ஆங்கிலு நம்ம வீட்டுக்கு தேவை பேட்ட ஃபேனுகள் ஃப்ரிட்ஜுகள் இந்த மாதிரிலாம் அங்கேருந்து வரும். இங்கேருந்து உணவுப் பொருள் நிறையா போகுது, தமிழ்நாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா உணவுப் பொருள் ஜாஸ்தி போகுது. மெயினாக தேங்காய் எண்ணெய் பொள்ளாச்சினா தேங்காய் பொள்ளாச்சி எண்ணெய் தான் ஃபேமஸ் பொள்ளாச்சி. எனி டைம் இருக்கும், என்ன டைம் சீசன் அப்படின்னு இல்லை 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 என்ன டைம் காய் எண்ணெய்க்கெல்லாம் காய்க்கு தானே தானே ஆரம்பிச்சாலும் காய்ச்சிட்டே இருக்கும், நம்ம போட்டு போயிட்டே இருப்போம். அது ஒரு நாளைக்கு ஒரு லைன், ஒரு நாளைக்கு டெல்லி, ஒரு நாளைக்கு குஜராத் போகும், ஒரு நாளைக்கு மகாராஷ்டிரா போகும், ஒரு நாளைக்கு ஹைதராபாத் போகும். தமிழ்நாட்டில் இல்லை அப்படியே பொள்ளாச்சி ஒன்று தான் தேங்காய்க்கு ஃபேமஸ். இங்கேருந்து ஒரு நாளைக்கு ஒரு 40-50 லோடு போக முடியல. இடையில இப்போ சரக்கெல்லாம் ஏற்றிட்டு வரும்போது காசும் அதிகமாக மழை பெஞ்சிச்சுன்னா நிப்பாட்டிடுவீங்க. ஆமாம், திடீர்னு அது அழுகக்கூடிய பொருளாக இருக்கும். அது மாதிரிலாம் இருந்தால் எப்படி நீங்கள் இங்கே ஓனருக்கு பதில் சொல்லணும்? அது மாதிரி நிறையா இருக்குல்ல. அதுதான் சொன்னால் டைமிங் லோடுன்னு சொன்னது. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நான் டெல்லி லோடு ஏற்றுற இன்னைக்கு டெல்லி வந்து 96 மணி டைம், 4 நாள் நார்மலாக ஓட்டினா 5-5 நாள் ஆகும் போய் சேர்றதுக்கு. 4 நாள் வண்டி போகணும், 4 நாள் வண்டி போகணும் என்ன வேலை, டபுள் டிரைவர் இவன் 250 லோட் ஓட்டணும் அவன் 250 லோட் மாற்றி மாற்றி ஓட வண்டி போயிட்டே இருக்கும். திடீர்னு வண்டி பிரேக் டவுன், பெண்ணை வண்டி பார்த்தீங்கன்னா 2 வண்டி பிரேக் டவுன், 1,50,000 பணம் போச்சு எனக்கு. எனக்கு கம்மிலிருந்து பணம் இல்லை, நான் கான்ட்ராக்ட் போட்டுக்கிறேன் ரோடுக்கு எழுநிக்கு, எனக்கு பணம் இல்லை. நான் வண்டிக்கார ரெண்டு மணி வண்டிக்கு 1,00,000 அப்படிங்க அட்வான்ஸ் கொடுத்தாச்சு, நான் ரோடு எடுத்து போது 1,00,000 கேஷ் நான் கையிலிருந்து அட்வான்ஸ் வண்டி கொடுத்தாரு. இந்த வண்டி போய் நல்லபடி போய் அங்கே இறக்கி சீல் வச்சு அவன் அனுப்பிச்சா தான் நான் இங்கே எல்லாரும் காப்பி போட்டு நான் கம்மியில் பணம் வாங்கணும். 10,500 5,000 அழுகி போச்சு, எங்கிட்ட 1,30,000 பணம் முடிச்சு பண்ண முடியல. அப்போ அது இப்போ வந்து கேஸ் கொடுப்போன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறேன். என்ன கேஸ் சொல்லணும், வேலையில் அழுகு போடலாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதே இப்போ திண்டுக்கல் இருந்து பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சி திண்டுக்கல் 28 மணி நேரத்தில் வண்டி பம்பாய் போகுது. பா எப்படி 28 மணி நேரத்தில் பம்பாய்க்கு வண்டி போகுது, அது எப்படி போகுது வண்டி? 1.5 நாள் தான் வருது. ஆமாம், இன்னைக்கு சாயங்காலம் வண்டி விட்டால் நாளைக்கு விடியகாலம் 3 மணிக்கு வண்டி மார்க்கில் நிற்கணும். நிற்கலன்னா டிரைவரை பிடிச்சி அடிப்பான், ஆரே முருங்கக்கா அங்கே வாங்குறவன் அவங்க வாங்குறவங்க அடிப்பாங்க. ஆ, அடிச்சிருக்காங்க, பம்பாய் மார்க்கில் டிரைவர் அடிச்சிருக்கிறாங்க. நம்ம தமிழ் டிரைவிங், தமிழ் டிரைவரை டைமுக்கு போகணும், டிராஃபிக் ஆகி போச்சு போக முடியல. அதே முருங்கக்காய் பாட்டி டைமுக்கு போயிட்டான்னு விட்டு ஒன்றுக்கு நம்ம இதாகி கிட்னி இதாகி போச்சு, 3,00,000 செலவு பண்ணி காப்பாற்றிட்டுருக்குறான். இது மாதிரி நிறைய சவால்கள் நிறைய இருக்குது. இதில் வந்து எல்லாம் ஒன்றும் இப்போ காவலர்கள் இப்போ தமிழ்நாட்டில் இருந்து நீங்கள் வெளியில் போயிட்டீங்கன்னா அந்த ஸ்டேட்டில் வந்து அந்த ஸ்டேட் போலீஸ் இருக்காங்கல்ல, டிராஃபிக்கில் நிற்கிறவங்களாக இருக்கட்டும் எலண்டூர் நிற்கிறவங்களாக இருக்கட்டும், அவங்களாம் இப்படி விதவிதமாக மாறுபடுவாங்கல்ல, இந்த ஸ்டேட்டுக்காரவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, இவங்க வந்து இதை வேணுக்கு மாமூல் கேட்பாங்க. ஆமாம், கண்டிப்பாக தமிழ்நாட்டு வண்டியை பார்த்தா பணத்தை பார்த்த மாதிரி அவங்களுக்கு. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், எங்கள் வண்டி நாங்கள் தமிழ்நாட்டுக்காரங்க போயிட்டோம்னா கர்நாடகம் மகாராஷ்டிரெலாம் போயிட்டா அவங்க பண்ணுற அட்டகாசம்லாம் சின்ன அட்டகாசம் கிடையாது. ரவுடிக இது விட நாசிக் லைன்லலாம் பார்த்து ரவுடிக போலீஸு, போலீஸும் இல்லை போலீஸுக்கு மேலே ரவுடி, போலீஸ் அங்கே நிற்பார், ரவுடி இங்கே நிற்பார். ரெகுலராக ஓட்டணும் ஆகணும்னா அவனுக்கு தெரியும், அரே பையா ரெகுலர் காடியுமே காடுமே 80 ரூபா காடு, ஒருத்தனுக்கு வெள்ளை காடு, ஒருத்தனுக்கு சிவப்பு காடு, ஒருத்தனுக்கு நீலக்காடு, ஒருத்தனுக்கு பச்சை காடு, இதெல்லாம் கவர்மெண்ட் தெரியாதா? என்ன காடு இதெல்லாம்? ரவுடி காடு, காசு உள்ள கொண்டு விடுவோம் நம்மளையே. இப்போ சிவப்பு கார்டு காமிச்சாங்கன்னா சிவப்பு கார்டு, அவன் எந்த ஏரியா? இப்போ வெள்ளை கார்டு இருந்தால் சோலாப்பூர் காரன், சிவப்பு கார்டு இருந்தால் டிம்மர் இருக்காரன், பச்சை கார்டு இருந்தால் நாசிக் காரன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கார்டு கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. நாங்கள் மாதம் முடிஞ்சால் காடை கட்டி ஐயா பையா பையா கார்டு முடிஞ்சு போச்சு அப்படின்னு நான் ஓட்டுற காலத்தில் 80 ரூபா, இன்றைக்கி 200 ரூபா கார்டு. போலீஸ்காரனுக்கு ஒரு மாதத்துக்கு 500 ஒரு கார்டுக்கு. அவர் சிகரெட் எடுத்து வெட்டி அதை ஒரு நம்பர் கொடுத்துருப்பார். நிப்பாட்டமாக போயிட்டோம்னா நிப்பாட்டு போனால் முடிஞ்சு நம்ம வாழ்க்கை. எங்கே போவீங்க நிப்பாட்டம்? எத்தனை தூரம் ஓட்டிடுவீங்க நீங்கள்? அந்த அளவுக்கு தான் அங்கே இருக்கிற போலீஸ் நிற்கிறாங்க காப்பாற்றுவாங்க அப்படிலாம். போலீஸ் போலீஸில் தமிழ்நாடு கேரளா தான், சும்மா அதர் ஸ்டேட்டில் நீங்கள் போலீஸ்லாம் சொல்லாதீங்களா? ரவுடிக்கு நீங்கள் எந்த சேனலும் போட்டு நான் சொல்கிறேன் வந்து, தமிழ்நாடு கேரளா எந்த ஒரு பிரச்சனைக்கு வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதர் ஸ்டேட்லாம் போயிட்டு நீங்கள் அதை ஹெல்ப் பண்ண, அது எந்த போலீஸ் என்ன வேணும் சொல்ல தெரியுமா? நாங்களே எவ்வளோ பாதிச்சிருக்கிறோம் அதர் ஸ்டேட்டில் பரச்சுருவோம் உங்களை போலீஸ்காரங்களே. போலீஸ்காரங்க இங்கே நிற்பா, ரவுடி அங்கே நிற்பான், நம்ம கொடுக்கலாம் ரவுடிக்கெல்லாம் போலீஸ் வந்து அடிப்பான். அங்கே வாங்கியிருக்காடி, கஷ்டப்பட்டுருக்குறோம். என்னமோ அந்த கடவுளை நான் கும்பிட கடவுளை நான் காப்பாற்றி நான் இன்னைக்கு இந்த நிலமையில் வந்து உட்காந்துருக்கிறேன். இன்னைக்கு கஷ்டப்படுறேன். இவங்களை ஒரு விடுவு கேட்டு தான் நான் இந்த ஒரு நேஷனல் பரம்புட்டுன்னு ஒரு படம் கதையை எழுதி இந்த கதையிலையும் வந்து இந்த திருட்டு போகிற பிரச்சனைகள் இந்த மைனா வந்து மகாராஷ்டிராவில் டிரைவர் அடிச்சு கொள்கிற சீனிலேருந்து எல்லாமே நான் எழுதி வச்சுக்கிறேன். கிட்டா 95 நடந்த வாழ்க்கை சம்பவத்தை அப்படியே அப்படி அப்படியே என்னோடய மோட்டார் ஃபீல்டோட வாழ்க்கையில் 93 2019 வரைக்கும் நான் கதையை எழுதி ஷிஃப்ட் பண்ணிட்டேன். அதில் வந்து கொஞ்சம் விவசாயம், விவசாயிகள்னா வாழ முடியாது. இந்த தென்னமரம் ஒரு வச்சா தான் நமக்கு லோட் ஆக முடியும். இவங்க விவசாயம் பண்ணி கொடுத்தா நம்ம ஓடி போக முடியும். அப்போ அவங்கள யார் மதிக்கிறீங்க? ஓகே, விவசாயிக்கு நீங்கள் நிறைய பாடம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் அந்த ஒரு பாடத்தெல்லாம் அப்படியே. ஆமாம், நான் இணைச்சி இணைச்சி வச்சுக்கிறேன். மெயினாக முழுக்க முழுக்க விவசாயம் மோட்டாரில் மெயினாக வேணும். இது இருந்தால் தான் தமிழ்நாடுலாம் இந்தியாவே பிழைக்கும். இன்றைக்கி கவர்மெண்ட்டுக்கு நம்ம அளவுக்கு மாதிரி வரி கட்டுறதாரு, நாங்கள் கட்டுறோம். 3 மாதம் டாக்ஸி வாங்கிக்கிறீங்க, என்பி டாக்ஸி வாங்கிக்கிறீங்க, இன்சூரன்ஸ் இன்றைக்கி 20,000 இன்சூரன்ஸ், இன்றைக்கி 90,000 இன்சூரன்ஸ் பண்ணிட்டீங்க.
எது பண்ணாமல் இருக்கிறீங்க நீங்கள்? ஓகே, முடியும் தருவாயில் வந்துட்டோம். வீட்டில் இது மாதிரி ஒரு 49 மணி நேரம் 60 மணி நேரம்லாம் வந்து பயணம் மேற்கொள்ளும் போது வீட்டில் திடீர்னு வந்து சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க, அவங்க வந்து அப்பாட்ட பேசணும் அப்படின்ட்டு இது பண்ணுவாங்க. வீட்டில் வந்து மனைவி வந்து திருமணம் பண்ணிட்டு வந்து டிரைவராக போகிறவங்களாம் இருக்கிறாங்க, அந்த ஒரு எமோஷனல் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அந்த டைமில்? நாங்கள் நான் இப்போ டிரைவராக ஓடுற காலத்தில் பார்த்தீங்கன்னா லோடு ஏற்றி கொண்டு நிப்பாட்டிடுவோம் வீட்டில், நிப்பாட்டி போட்டு வெடிக்காலம் 3 மணிக்கு எடுப்பேன். நம்மளும் வீட்டில் எல்லாத்துக்கும் இருக்கு இல்லவா, லோடு ஏற்றி மெட்ராஸ் ஓட வேண்டியதுன்றது இல்லை, மெட்ராஸ் தான் ஓட்டும் ஜாஸ்தி லைன் ஓட்டுவேன். லோடு கொண்டு நிப்பாட்டிட்டு நான் வீட்டுக்கால எல்லாம் தூங்கி எழுந்துச்சு சாப்பிட்டு நிமிஷம் படுத்துக்கி காலம் 3 மணிக்கு எழுந்துச்சுன்னா என் பொண்டாட்டி பிள்ளை கூட வந்து ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து வந்து ஃப்ரெண்டேஜை கழுவி விட்டு வேப்பந்தலை கொஞ்சம் ஒடிச்சு கொடுத்துட்டு அப்பா பார்த்து போயிட்டுவான்னு சொன்னால் என் பிள்ளை இருக்கிறான். என் சம்சாரம் நான் போய் ஒரு 10 மணி நேரம் 5 மணிக்கு வந்து ஐநூறு ரோடு வரேன், என் வண்டி திரும்பி 4 மணி எங்கேயும் போயிட்டு இருக்கிறேன் கேட்பாங்க. இந்த மாதிரி போயிட்டு இருக்கிறேன், சரி பார்த்து போயிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை போயிட்டு வரணும்னு நம்ம சொல்லுவோம். அதில் வர்றதும் வராது அவரு கையில் தான், வீட்டுக்கு வருவங்களாம் நிச்சயமெல்லாம் கிடையாது. அதுக்கு வந்து ராலி ஓட்டரில் வருவாங்க, எந்த டிரைவராக இருந்தாலுமே காரை எடுத்துட்டாலுமே அவரு டிரைவர் தான், அவர் 5 பேரை கூப்பிட்டு போகிற, ஆறு சாகடிக்கணும்னு கூப்பிட்டு போகல, நேரங்காலங்கள் போயிட்டு வரும் நம்பிக்கை இல்லை, எந்த தொழிலும் போயிட்டு வரும் நம்பிக்கை தான். ஆனால் மோட்டரில் ரொம்ப கஷ்டங்க. அந்த விபத்து அப்படிங்கிறது குறிப்பிட்டு ஒரு விடிய காலம் 3 to 6 கிடையாது, என்ன காரணம்? 3 to 6 நம்ம தூங்கிடுவோம், தூங்கிட்டு வருது. ஆமாம், தூக்கம் வந்து ஓரங்கட்டி நிப்பாட்டிடுவோம், ஓரங்கட்டும் போது ஏறி விபத்தில் பிடிங்கிடுறாங்க. அதே வந்து நம்ம நாசிக்கில் நாசிக் ரோட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே நைட்டு 12 மணிக்கு மேலே எந்த வண்டி சிங்கிளாக போனாலும் அவன் தீந்தான். நைட்டு 12 மணிக்கு மேலே அவன் கொஞ்சம் அர்ஜென்ட்டோடு போயிட்டு இருந்தான்னா முன்னாடி பிளான் பண்ணிக்கணும். ஆமாம், நம்ம இங்கேருந்து கிளம்பும் அந்த லைன் பாஸ் பண்ணுறதை கடுப்போம். நம்ம போகிற வகையும் கூட ட்ராஃபிக்காக என்ன பண்ணுவீங்க, ரோட்டில் அப்சைட் வண்டி, ஒரு பிரச்சனை, ஒரு கட்சி மீட்டிங் இருக்குது, தடுத்துலான வண்டியாக ஒரு சுற்றி போச்சோன்னா அந்த அந்த இடம் பாஸ் பண்ண முடியாது. அந்த படம் போய் பாஸ் ஆகி போய் ஆகணும், வேறு வழி இல்லை எங்களுக்கு, வரதை பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்மளும் அட்வான்ஸாக லெஃப்ட் சைடில் ரிவர்லாம் வச்சு தான் உட்காந்துருப்போம். அதுக்கு மீறி வேணும், வந்தோன்னு ஒன்று மனம் தூக்கி வச்சிருவாங்க அண்ணன் மகாராஷ்டிரில். அப்புறம் கத்தியில் பெரிய கத்தி இழுத்தானா அப்படியே தொண்டை கழுத்துட்டு போயிடும். நீங்கள் ஏதாச்சும் கொஞ்ச நாள் சேஃப்டிக்கு வச்சுக்குவீங்களா ஏதாச்சும்? அது நமக்கு ஆபத்தாக போயிடும், நம்ம என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. ஒருத்தர் தூங்கிட்டு இருப்பேன், நான் ஒருத்தர் ஓடிட்டு இருப்பேன், நான் ஓட்ட போய் என்ன நினைப்பேன், என் நாட்டு வீடு நினச்சிட்டு தான் வேறு நினைக்கிறக்கல மனப்போர் வராது. இல்லை இது போல் யாராச்சும் தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருக்குது அப்படின்னா உங்களுடைய பாதுகாப்புக்காக ஏதாச்சும் ஒரு கம்போ எதுவுமே வச்சுக்க முடியாது. நம்மகிட்ட என்னத்தை கம்பு, அவன் வச்சுக்கிற 10 பேரை கொள்ளுவான் துப்பாக்கியில், அதில் நம்ம எதிர்கொள்ள கத்தி தச்சோடு இருக்கு பட்டன் அமுத்தினா அது வரைக்கும் தொண்டை வரைக்கும் வருது. புரியுது புரியுது. அது இதுலேருந்து பட்டன் அமுத்துனான்னா கத்தி தச்சோடு தான் அமுத்தினா அது பாட்டு ஸ்ப்ரிங் மாதிரி வந்து ஏறுங்க, வேறங்க ஏறாது. ஏன்னா ஒரு 60 மணி நேரம் வந்து கிளச்சு பிரேக்கெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னா கால்லாம் எப்படி? அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுண்ணே, அதான் எங்கள் தொழில். இல்லை செங்கக்கல் அந்த கல்லெல்லாம் வச்சு அந்த வெயிட்டுக்கு அப்படியே வச்சிருவாங்க சொல்லுவாங்க, அதெல்லாம் தப்புங்க. எங்களுக்கு வந்து கடவுள் கொடுத்த டிரைவருங்கிறது எல்லாருமே டிரைவர் ஆக முடியாது, அது ராலி டிரைவர் ஆக முடியாது. கார் டிரைவர் பைக் டிரைவர்லாம் ஆகிக்கலாம், ராலி டிரைவர் எல்லாருக்குமே அந்த ஸ்டேரிங்கோட கண்ட்ரோலும் அந்த 22 மணி நேரம் தூக்கம் முடிச்சு ஓடக்கூடிய தன்மையெல்லாம் வந்து எல்லாருக்கும் கிடைக்காது. அதுக்கு அவராக கொடுத்த கடவுளாக கொடுத்த பிரசாதங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் வேறுனா பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி காலையில் அவர் 6 மணிக்கு எந்திரிச்சோமா குளிச்சோமா சாமி கும்பிட்டோமா எடுத்துமா வண்டி போயிட்டே இருக்கும், எத்தனை ஒரு 2.5 மணி வரைக்கும் ஓட்டுவோம். இந்த வெயில் ஓவராஜின்னு ஓட்டக்கூடாது வண்டி, 1 hour ரெஸ்ட்டு. அந்த திருப்பி ஒரு 3-4 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு ஃப்ரெஷ்ஷாக எடுத்தோம்னா விடிய காலம் 3 மணிக்கு நாங்கள் வண்டி ஓட்டுவோம், அந்த 2 மணி நேரம். அதனால் இப்போ தான் நம்ம சொல்கிறது அந்த 3 to 6 வண்டி ஓட்டாதீங்க, சேஃப்டி இடத்துல போட்டு படுங்க. அதுக்கு விவசாயம் பண்ணி கஷ்டப்பட்டு கோமணத்தை கட்டிட்டு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு அதை கொண்டு சேர்த்துறாங்க சந்தைக்கு, விலை விலை ஒன்றும் கிடைக்கிறது இல்லை. என்னமோ குடும்பம் தாட்டணும் அவங்க கூட சந்தை கொடுக்குறாங்க, காசு இருக்கிற காசு இருக்கிற கோடீஸ்வரம் அதை வாங்கி டபுள் விலை பண்ணி அது ட்ரிபிள் விலை பண்ணி அங்கே போகும்போது அதோட விலை ஜாஸ்தி. அது ஓட்டு விவசாயம் பண்ண டிரைவர் அந்த விவசாயி ஒன்றும் கிடைக்கல, நாங்கள் நைட்டு மூலம் கஷ்டப்பட்டு ஓட்டு போனேன் அந்த வண்டி கொண்டு மிச்சமெல்லாம் கிடையாது, டயரே வாங்கி போட முடியாமல் கண்டிஷன் தான் இன்றைக்கி நாங்கள் ஓட்டிட்டு இருக்கிறோம். ஓகே, என்ன பண்ண முடியும்? உங்கள் வாழ்வாதாரத்திற்கு அரசு நிச்சயம் செவி சாய்க்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நிறைவு செய்வோம். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு ரொம்ப நன்றிங்க. நம் தூத்துக்குடியை அலங்கரிக்க புது பொலிவுடன் மீண்டும் வருகிறது தமிழ் பண்பாட்டின் மாபெரும் திருவிழா நெய்தல் தூத்துக்குடி கலை விழா.